வணக்கம், வந்திரமன், நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் வீடியோ பார்க்க போகிறோம் தெரியுங்களா. நம்ம கடைசியாக முந்தானேது ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், அதாவது பிறரை பார்த்து நாம் வந்து எப்படி நம்மளை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முந்தானேது ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நேற்று வந்து அதுக்கு ஃபாலோ அப்போ ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கணும், ஆனால் ஒரு காலையிலேருந்து வேறு ஒரு வேலைப்பழு இருந்ததுனால சாயங்காலம் போடலான்னு நினச்சேன். நான் சாயங்காலம் சைவ சித்தாந்த பாடவகுப்புக்கு போயிட்டேன். இப்போ வாரம் வாரம் அது எனக்கு ஒரு வழக்கமாக போச்சு. வியாழக்கிழமை வியாழக்கிழமை எங்கள் கோயம்புத்தூரில் புரந்தரதாசர் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 மணி நேரம் சைவஸ்தாந்த வகுப்பு இருக்குது, அங்கே போயிட்டுருக்கேன். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு 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 இடங்க. நம்ம பவானி தியாகராஜனையா அப்படிங்கிறவர் தான் வந்து அதை வந்து பாட வகுப்பு எடுக்கிறாரு. இப்போ வந்து பெரிய புராணம் போயிட்டுருக்கு, திருஞான சம்பந்தர் வரலாறு வந்து போயிட்டுருக்கு. அப்போது அந்த பாட்டை படித்து பாட்டுக்குண்டான அந்த பொருள் சொல்லி அவனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் முடியல. இப்போ தான் திருஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய 4வது திருத்தல பயணத்தை முடிச்சிருக்கிறார். 7 வயசு ஆயிருக்கு, உபநயன கல்யாணம் வந்து நடந்திருக்கு. இப்போது வேதியர்கள் வந்து இவருக்கு ஞான உபதேசம் கொடுக்குறான். ஆல்ரெடி அது ஞான குழந்தை 3 வயசுலேயே, பட் இருந்தாலும் ஒரு சடங்கு அப்படிங்கிறது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒருத்தர், நீ பண்ணலன்னா அப்படின்னு சொன்னால் அதை திருஞான சம்பந்தரே பண்ணலப்பா, நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு பின்வரக்கூடியவங்க விட்டுருவாங்க. அதனால் அப்படி வேண்டாம், நீ வந்து இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த காதில் வந்து அந்த மந்திர மோதி உனக்கு 4 வேதமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து வேதியர்கள் சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர் வேதியர்களை பார்த்து மறுமொழி ஒன்று சொல்கிறாரு. இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேதம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை அவருக்கு அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறார். இதோட நேற்று கிளாஸ் முடிஞ்சுது. என்ன வேதம் என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் தொடரங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு சஸ்பென்ஸாக நல்லா தான் இருந்ததுன்னு பாருங்களேன். அவர் பவானி தியாகராஜன் ஐயா சொல்லும் பொழுது அந்த ஒரு 2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அது அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்கும் அவர் கொண்டு போகிற அந்த விஷயம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நித்தலந்தண்டமணி சேனலில் நம்ம வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக என் உட்பட நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு வாழ்க்கையவே வந்து ஒரு தடம் மாற்றி நல்வழியில் கூட்டிகிட்டு போனது ஒரு நூல் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். ஞான உபதேசமாகட்டும், நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், உயிர்னா என்ன, இறைநிலைனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே விளக்கி சொல்வதற்குண்டான முக்கியமான ஒரு நூலாக வந்து அதில் இருக்குது. ஏறத்தாழ 100 வீடியோக்கு மேலே அதில் வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஒரு சமஸ்கிருத நூல், தமிழாக்கத்தில் நம்ம படிக்கிறோம் சரிங்களா. இப்போ தமிழில் இந்த மாதிரி எல்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வெகு காலமாக இருந்தது. நம்மளுடைய திருமுறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவனை தானே பாராட்டுறாங்க, இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலையும் ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. கூடவே இந்த அறிவியல் பேச்செல்லாம் எங்கே போச்சு, தமிழர்கிட்ட இருந்து அறிவியல் பேச்செல்லாம் எங்கே போச்சு. சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குது, ஓகே, பிறகு வேறு இந்த ஆன்மா பற்றி இறைவன் பற்றி இதெல்லாம் எங்கே அப்படின்னு தேடினா, அட கையிலேயே வச்சுட்டு இதை தொலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக போச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக எங்கிட்ட 12 திருமுறைகள் மொத்த கலெக்ஷனே எங்கிட்ட இருக்குது, ஆனால் அதை நம்ம தொட்டதே கிடையாது. இப்போது என்ன பியூட்டினா, அந்த 12 திருமுறைகளுக்குள்ளே தான் நான் இத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி எல்லாத்துக்கும் விடை இருக்குது. ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், எல்லாமேங்க, ஆன்மாவாகட்டும், இறைநிலை அப்படிங்கிறதாகட்டும், எல்லா கேள்விக்கும் அதில் தான் விடை இருக்குது. ஒரு குழந்தை உருவாவதிலிருந்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணுங்கிற தனிப்பட்டவங்களுடைய அந்த மனோநிலையிலிருந்து இருவரும் ஒன்று கூடும் பொழுது, அந்த குழந்தை உருவாகும் பொழுது உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதலிலிருந்து இறைவன் ஆனவன் அந்த இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை எப்படி பாதுகாத்து வளர்த்து வருது, ஒரு ஒரு மாதமும் குழந்தையினுடைய உருவம் எந்த மாதிரி இருக்கும், அந்த குழந்தையினுடைய தன்மை எப்படி, எந்த மாதத்தில் என்ன ஆகும், இந்த மாதத்தில் குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆகும், இந்த மாதம் கழித்து குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய செய்திகள் உட்பட, பிறந்து வந்ததற்கு பிறகும் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் இறைவன் நம்மளை காத்து நிற்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக பயாலஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸு, நம்ம வந்து இன்றைக்கி டைமென்ஷன்ஸ் எல்லாம் பேசுகிறோம், அதெல்லாமே அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருமந்திரம் 12 திருமுறைகளில் ஒன்று. அப்போது இதெல்லாத்தையும் நான் ஒரு உபதேசம் பண்ண நான் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் போனோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய முதல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கன்னா போற்றி பகுருடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுங்க, திரு உமாபதி சிவனார் அப்படிங்கிற ஒரு எழுதினர். நம்மளுடைய முதல் பிறப்பு எடுக்கிற பாருங்க, ஃபஸ்ட்டு பர்த்து, முதல் பிறப்பு, அது எப்படி நடந்ததுங்கிற அந்த நூலில் தான் இருக்குது. போற்றி பகுருடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் தான் இருக்குது. இப்போது கர்மங்கள் எப்படி செய்கிறது, அடுத்த பிறவிகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், போற்றி திரு அகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இருக்குது. இதெல்லாம் சைவஸ்தான் அந்த நூட்களில் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னையாது இவ்வளோ நாள் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி. ஒரு வார்த்தைகளோ
அவர்கள் சொல்லிய நடையோ இன்னும் ஒரு சிலது கொஞ்சம் புரியாமல் இருக்குதுங்கிறது வாஸ்தவம் தான். காரணம் என்ன? அதுபோல் தமிழையும் அந்த சொற்களையும் நாம் வந்து உபயோகப்படுத்தி பழகினது இல்லைங்கிறதான். ஆனால் படிக்க படிக்க புரியுது. அவர் ஆசிரியர் வந்து பாடலை சொல்லும் பொழுது நான் அப்படியே கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால் புரியுது, புரியாமல் அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கூட மெருகேறி வந்திருக்கு. ஆண்டவனுக்கு நன்றி உண்மையாலுமே அந்த அறிவை வந்து கொடுத்து நிறுத்துறதுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வார்த்தைகள் புரியறதில்ல, பட் விளக்க சொல்லும் பொழுது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இது பழக்கத்தின்பால் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். அப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது. அழிந்த நூல்கள் போக, கோடிக்கணக்கான ஏடுகள் அழிந்து பாடல்கள் அழிந்ததற்கு போக எஞ்சி இருக்கக்கூடிய அந்த சிறு அளவுலேயே நமக்கு போதுமான அளவுக்கு முக்தி பெற்று ஈஸியாக கிடச்சிருது. அந்த அளவுக்கு அதில் இருக்குது. இப்போது நேற்று அந்த வகுப்பு போய் பார்த்துட்டு நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறது உண்டு, விருப்பப்பட்ட அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் லைவில் பார்த்துக்கலாம். நேரில் வகுப்பு வர முடியல, வெளியூர்லலாம் இருக்கிறீங்கன்னா அந்த வகுப்பு வந்து ஃபேஸ்புக் லைவில் வரும், சரிங்களா? பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அதை இது பண்ணி விட்றேன், அந்த லிங்க் அதில் வார வாரம் ஷேர் பண்ணுவேன். ஃபைன். எனவே இப்போது நமக்கு வந்து முக்தி பெற்றுக்கு போகிறதற்குண்டான வழி என்ன? எது மேலேயும் ஒரு பிடிப்பற்ற ஒரு தன்மை, அதாவது உணர்ந்த பின் இது நிலையற்றது, இது வந்து ஒரு ஒரு நிலையில்லாத உலகம், இந்த வாழ்வு நிலையில்லாதது, இங்கே இருக்கக்கூடியது எதுவுமே நிலையற்றது. அப்போ நிலையான ஒன்று என்ன? இறைவன் ஆனவன் அப்படிங்கிறத உணர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மலம், ஆணவம், கண்மம், மாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை அறுத்து ஆன்மாவானது இறைவனோடு சேரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறதா முக்தி பெற்றுக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்கிறதா. இதுதான் நம்மளுடைய பெரியவங்க எல்லா விதமான நூல்களையும் கண்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது நம்ம ஓரளவுக்கு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துகிட்டே இருப்போம். ஒரு இடத்துக்கு வந்து நிற்போம். அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் பொழுது நம் இவ்வளவு நாள் எது ஒன்று மேலே ஒரு விருப்பம் வச்சுட்டு இருந்தோமோ அந்த விருப்பம் வந்து நமக்கு முழுமையாக உணர்ந்த காரணத்தினால் வெளியே வந்திருப்போம். இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு ஒரு உயிரோ இல்லை ஒரு பொருளோ அதை பார்க்கும் பொழுது அது அப்படி ஒரு ஒரு சிரிப்பு வரும், நல்லா இருக்குல்ல, அது அழகாக இருக்குல்ல, இப்படி ஒரு எண்ணம் வரும். அது என்னென்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எச்சசொச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெசிடியூ அப்படிம்பாங்களே, எச்சசொச்சம் அது இருக்கும். அதுதான் நம்மளை கடைசி இப்படி போகும்பொழுது அந்த அழுக்கு போல் மேலே ஒட்டிட்டு அது நம்மளை முக்தி பெற்றுக்கு போகாமல் விடாமல் தடுக்கும். இப்படி ஒன்று நேற்று எனக்கு நடந்தது. நான் என்றைக்குமே இப்போ நம்மளுக்கு ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, நம்ம ஆசிரியர் பேசிகிட்டு இருக்காரு, ஆசிரியர் கவனிக்கும் பொழுது சைடில் யார் வர்றா, பின்னாடி யார் வர்றா, ஏதாவது அசைவு வருதா, சத்தம் வருதா, இதை கவனிக்கும் போது நம்ம திரும்புவோம். இது இயற்கையே உண்டு தான் எல்லாத்துக்கும் இல்லையா, எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. பட் பள்ளி பருவத்தில் எங்களுடைய வாத்தியார் அதை ஒரு பாடம் சொல்லி தந்திருக்காரு. அந்த ஒரு கவனத்தினால முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி கவனம் சிதறாமல் இருந்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஒரு நேரத்தில் கவனம் சிதறி தான் போகுதுன்னு பாருங்களேன். நேற்று அப்படி ஒரு இரு தடவை நடந்தது. அப்புறம் அதை மனக்கட்டுப்பாடு படுத்திட்டு ஆசிரியர் சொல்கிறத உட்காந்து ஏறத்தாழ இது பண்ணிட்டேன். அப்படி அந்த கவனம் செதறிச்சு வருங்க, அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு பொண்ணு உள்ளே வந்தது. அதாவது நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, இப்போ என்னத்துலன்னு சொன்னேன், எனக்குன்னு ஒரு 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 பெண்ணுன்னா இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு அந்த ஒரு ஒருத்தருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்குல்ல, அப்படி எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண்ணு முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. நானும் முன்ன பெண்ணை பார்த்ததில்ல, அவங்கள என்னை பார்த்ததில்ல, அது ரெண்டாவது விஷயம். நீ அடுத்து பார்ப்பனானா எனக்கு தெரியாது, அதுவும் ரெண்டாவது விஷயம். ஸோ இது எதர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ நான் வந்து ஆசிரியரை பார்த்து கவனிச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கவனம் சிதறாமல் அப்படி உட்காந்து தான் இருக்கேன். ஆசிரியர் அப்படி பேசும்பொழுது ஒன்று ரெண்டு அப்படி நகைச்சுவை நடுவில் ஏதோ ஒன்று பேசும்பொழுது இந்த சிரிப்பு வரும். இப்போது நமக்கு ஒரு குணம் உண்டு இல்லையா, இப்போது நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிரிப்பு வரும்பொழுதோ ஏதோ பண்ணும்பொழுதோ அவர்களுடைய அந்த குண மாற்றம் அப்படி எப்படி இருக்குது, அவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதுபோல் அந்த பெண்மணியை நான் அப்பப்போ அந்த கண் அப்படி அந்த இடத்துக்கு போயிடும். இது எனக்கு வேடிக்கையாக தான் இருந்தது. அப்போது இதில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கே, நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது உட்கார்றது எதுக்கு, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்ட்டு இப்படி ரெண்டு மூணு தடவை இப்படி கவனம் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு செகண்டில் என்னால் ரிட்டன் வந்துட முடியுது, ஆனால் அந்த ஒரு செகண்டு நான் மாற்றம் பார்த்திங்களா, அதுதான் அங்கே முக்கியமே. அப்போது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனை, சாமி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு உன்னை பற்றி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இங்கே வந்து உட்காந்தும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா, நான் என்ன தான் பண்ணுறது, என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது முடியல. அப்போது ஒரு ஒரு ஆசிரியர் போல் நமக்கு ஒரு இது வருது, அப்படியே அழுத்தம் நிறுத்துமா, அதான் முடியலன்னு தெரியுதுல்ல, முடியறதுக்கு முயற்சி பண்ணே, அவ்வளோதான் அந்த 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 இது கட் ஆகிடுச்சு. அந்த 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 ஒரு நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கட்டிடு ஒரு ஆன்சர், நான் கேள்வி கேட்டோன்னே அப்படி சும்மா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு ஆன்சர்,
தெரியுதுல்ல முடியலன்னு. அப்புறம் முடியலேங்கிறது முடியலன்னு விட்டா ஆகுமா? முடியலேங்கிறத முயற்சி பண்ணி வெயிட்ரி வர்றதுக்கு நீங்கள் இப்போ இங்கே வந்துக்கிற, அப்புறம் அது முயற்சி பண்ணு டக், அவ்வளோதான் கம்யூனிகேஷன் கட்டு. அப்படி சும்மா எனக்கு சம்மட்டியில் அடிச்ச மாதிரி இருந்தது. உண்மைதான் இல்லை? அப்போ முடியல முடியலன்னு புலம்புறதை விட்டு போட்டு அதை முடிய வைக்கிறதுக்கு என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா சும்மா சாமி பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காது. சாமி தான் நமக்கு அறிவு கொடுத்துருக்குது இல்லை இல்லையா? அப்புறம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறம் பிறகு கிளம்பி வந்துட்டேன்னு பாருங்க. வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இப்படி வரும்போது ஒரு சிந்தனை, திருஞான சம்பந்தர் வரலாறு தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ தொடர்ந்து. அப்போது பெரியவர்களுடைய அந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு வந்து இறைவன் மீது இருந்த ஒரு நிலைப்பாட்டையும் வந்து அவர்கள் சொல்லும் பொழுது, ஆசிரியர் சொல்லும் பொழுது அப்படின்னு நினச்சிட்டே வந்துருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அதில் கூட நம்ம மனசு இப்படி பொறுக்காமல் அது இதுன்னு இத்தனை ஆசை நமக்கு இருக்குதே, பெரியவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து மாட மாளிகையிலையும் கூட கோபுரங்களில் இருந்த அடியவர்களும் உண்டு, ஏழ்மையாக இருந்த அடியவர்களும் உண்டு, எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் அவர்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மக்கள். அப்போது ஒரே பொட்டும் கூட சலனம் இல்லாமல் அந்த ஒரு தொண்டு செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டு அவர்களுடைய எண்ணம் ஒரே அணு அளவும் அசையாமல் இறைவன் மேலே இருக்குதுன்னா அவர்களுடைய ஆன்மா எப்பேற்பட்ட முதிர்ந்த ஒரு ஆன்மாவாக இருக்கணும். இறைவனானவர் முக்தி அடைந்த ஒருத்தரையே மக்களினுடைய வாழ்வு உய்ய வேண்டி ஒரு முக்தி அடைந்தவரையே கீழே அனுப்புகிறார், பிறவாநிலை பெற்றவரையே அவர் கீழே அனுப்புகிறார் சாமி. அப்போது அந்த இடத்திற்கு அவர்கள் போவதற்கு முன்னதாக எத்தனை பாடுபட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து மீண்டு இங்கே வந்து அந்த இறை ஞாபகம் ஊட்டப்பட்ட பிறகு அவர்கள் மறுபடியும் எவ்வளோ ஒரு இடத்துல போய் உயர்ந்த ஒரு இடத்துல நின்றுட்டு இறைவனை மட்டுமே அந்த இடத்துல துதித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், அவங்கள வச்சு பார்க்கும் பொழுது அவங்க மலை நம்ம மடுன்னு கூட சொல்ல முடியாது. மடுன்னா கூட ஒரு மேடு தான், நம்ம வெறுந்தரையாக தான் இருக்கிறோம். வண்டியில் வரும்போது எல்லாம் எனக்கு யோசனை, அப்போது எப்படி அந்த பெரியவங்களுடைய நிலையை நம்ம அடைவோமோ, எக்காலத்தில் அடைவோமோ, நம்ம இந்த வாழ்க்கையும் இந்த சுகத்தையுமே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அவங்களுடைய, அதெல்லாம் கேட்க கேட்க தாங்க நமக்கு அந்த உணர்வு வருது. பெரியவங்களுடைய புராணங்களையும் பெரியவர்கள் சொன்னதையும் வந்து தொடர்ந்து செவிமடுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அர்த்த நேற்று நான் உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் என்னது போய்யா படித்த தெரிய போகுது, படிக்கவும் மாட்டோம். படித்தாலும் கூட அந்த உணர்வு வரும், ஒருத்தர் சொல்ல கேட்க அந்த ஒரு அமிர்தம் உள்ளே இறங்க வரும். அப்போ நமக்கு கூடிய சிந்தனை வேலை செய்யுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகணுங்கிறதுக்கு உண்டான உண்மைத்தன்மை வந்து நேற்று நான் நல்லபடியாக உணர்ந்துறேன். அப்போ இந்த சிந்தனை வரும்பொழுது எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு புத்தி ஓட மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேன், என்ன பண்ண போகிறேன், எப்போ போய் அந்த ஒரு நிலை அடைகிறது? எல்லோரும் போகத்தான் போகிறோம், ஆனால் எப்போ, எவ்வளவு சீக்கிரம்? அப்போ இந்த ஒரு யோசனை அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு இதுங்க, சாமி நம்மளை கையூட்ட மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அது அந்த உணர்வு நல்லா இருக்குது. உனக்கு இதெல்லாம் உணர்த்தி காட்டுறேன் இவர், நீ இப்படி இருக்கே இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ பயணிக்கக்கூடிய பாதையில் இன்னும் ஊக்கமோடு நீ பயணிப்ப, இவ்வளோதான். இதுக்காக தான் காட்டுறதே தவிர மடம் உடைந்து போவதற்காகவோ துவண்டு போவதற்காகவோ காட்டலை அப்படிங்கிறதான் சாமி சொல்கிறார். அதெல்லாம் நமக்கு உணர்வு இதே தெரியுது சரிங்களா. அப்போது அவங்க கேட்ட மாத்திரத்துலேயும் கேட்காமலேயே வந்து ஒரு சில காரியங்கள் கிடைக்குது. இறைவனே நேரில் பேசுகிறாருங்க பொழுது அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற இது இந்த ஒரு சிந்தனை வந்ததுன்னா அது எப்படி யோசிச்சு இல்லை, அது நான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களால் உணர முடியுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? அடியவர்களாக காட்டக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறாங்க? எவ்வளோ உயர்ந்த ஒரு இடம். நம்ம இங்கே ஒன்று ரெண்டு ஒன்றனா விஷயம் நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு எத்தனை தப்பட்டம் கொட்டுறோம். பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்கள் நடந்திருக்கக்கூடிய விதமும் இறைவனை அவர்கள் கண்டு உணர்ந்து தொழுதேற்றி நின்று அவர்கள் முக்தி பெற்றுக்கு போனதெல்லாம் ஒன்று ஒன்று கேட்கும்போது நம்ம ஒன்றுத்துக்குமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. அப்போது சாமியை வந்து அவர்கள் உணர்ந்தார் போல எப்படி உணர்வது? வாயார சொல்கிறமே தவிர உணர்வு வரமாட்டேங்குதே. அப்போது அந்த உணர்வெல்லாம் எப்போ வர்றது? அதெல்லாம் அப்படியே நேத்திலேருந்து ஒரு மனசு போட்டு ஒரு கடைசல் நேத்த அப்படியே. அப்போ நம்ம ஆத்மா விசாரணை அதெல்லாம் சொல்கிறது இன்னும் எவ்வளவு மூர்க்கத்தனமாக நம்ம பண்ணணும்,
எதெல்லாம் தேவையில்லைங்கிறதெல்லாம் ஒதுக்கி நிறுத்தி நம்ம தெளிவு வரணும் அப்படிங்கிறது நேற்று எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புஷ் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நேற்றுக்கு உண்டான அந்த வீடியோ லிங்க் தரேன், ஃபேஸ்புக் லிங்க் தரேன், போய் கேட்டு பாருங்கள் நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு 2 மணி நேரம் வீடியோ பொறுமையாக கேளுங்க, முழுசாக கேளுங்க, சரிங்களா? கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ அவரவருக்கு நிலை புரிந்து இன்னும் நல்லபடியாக ஒரு வைராக்கியத்தோட பயணத்தை வந்து இறைவனை நோக்கி செலுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஊக்கமாக இருக்குமேங்கிறக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி இது பண்ணுறக்காது. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, நான் அதெல்லாம் வாரம் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு நேற்று போனதுக்கு உண்டான வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். பெரியவர்களை பற்றி கேட்கும்பொழுது படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது, அது உண்மை தான். ஸோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் இந்த பிறவியோ இல்லை என்றைக்கோ தெரியல, இன்றைக்கு வருமோ நாளைக்கே வருமோ இல்லை மற்ற இன்று வருமோ அறியே எங்கோவேன்னு வள்ளலார் பாடின மாதிரி தான். பார்ப்போம் வரும். ஆண்டவன் நம்மளை இன்றைக்கும் கைவிட மாட்டார் இல்லை. சரி, நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தனங்கள். நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி.